ஏ கைஸ், நான் உங்கள் ஹவாக் மூவி. நம்ம என்ன வீடியோ பற்றி வந்து பார்க்க போனால் வந்து ஒரு ட்ரூலி வயர்லெஸ் ஹெட்ஃபோன் வந்து எவ்வளோ இருக்கும், ஒரு 1000 மேலே, ஒரு 2000 ரூபா, அதெல்லாம் இல்லைங்க. ரொம்ப சீப்பஸ்ட்டாகவும் ஒரு லோ பட்ஜெட் ஒரு இயர்ஃபோனை பார்த்தா நம்ம இன்னும் வந்து பார்க்க போகிறோம். வந்து ட்ரூலி வயர்லெஸ் இயர்ஃபோன் தான் வந்து TWS i7S இதில் வந்து மாடல் நேம். இந்த இயர்ஃபோன்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வந்து நம்ம பார்க்கறது மாதிரி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் புதுசாக ஒரு நக்கீல சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த ஹெட்செட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓவியா ஃப்ரெண்ட்ஸ் சாங் வீடியோக்களை போகலாம். நம்ம வந்து இந்த ஹெட்செட், இந்த TWS i7S இந்த ஹெட்செட்டை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போதா வந்து சொல்லியிருக்கோம். பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் வந்து இருந்தது. பாக்ஸ் வந்து இப்போ வந்து எங்கள் வீட்டில் இல்லை, காணாமல் போயிடுச்சு. ஸோ வந்து நான் பாக்ஸில் மாற்றிருக்கேன். பாக்ஸ்க்குள்ள வந்து இது 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 மட்டும்தான் வந்து இன்க்ளூட் பண்ணாங்க. நம்மளுக்கு வந்து இந்த வந்து சார்ஜிங் பின்னு பார்த்தீங்கன்னா வந்து இருங்க ஃபோக்கஸ் பண்ணுறேன். சார்ஜிங் பின் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மைக்ரோ யூஎஸ்பி தான் வந்து தந்திருக்காங்க. ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியாக தான் இருக்குது, பரவாயில்ல. இந்த ஒரு ரேஞ்சுக்கு வந்து ஒரு ட்ரூலி வயர்லெஸ் இயர்ஃபோன் வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் தான், பட் இருந்தாலும் வந்து கிடைக்குது. வேறு வந்து அவுட் சைட்லேருந்து பார்க்க வந்து வெல்லுக்கில் வந்து வேறு எதுவுமே தரல. பார்த்தீங்கன்னா கிளீன்லேயும் ப்ளைனாக இருக்குது, மேலேயும் ப்ளைனாக இருக்குது, எல்லாத்துலேயுமே ப்ளைனாக தான் இருக்குது. இங்கே ஒரு சார்ஜிங் பின் மட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து சார்ஜர் கேஸாக தான் வந்து நம்ம வந்து இதை வந்து பயன்படுத்த முடியும். இதை வந்து வேறு வந்து எப்படி சொல்லுவாங்க, ஒரு சார்ஜிங் பவர் பேங்க் மாதிரிலாம் வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. வெறும் இதுக்கு வந்து சார்ஜ் கேஸ் சார்ஜ் மட்டும்தான் போட்டு வச்சுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இது வந்து திறந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு பட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து லெஃப்ட் இயர்க்கு, இது வந்து ரைட் இயர்க்கு. அது வந்து சூப்பராக இருக்குது. இதில் வந்து ஒரு ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இருட்டில் தெரியும். இப்போ வந்து ஒரு ப்ளூ கலர் எல்இடியில் மட்டும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே கூட பார்த்தீங்கன்னா வந்து ரெட் கலர் தெரியும். நான் வந்து க்ளோஸ் பண்ணி காமிக்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும், பார்த்தா வந்து ரெட் கலரில் ஒரு லைட் எரியும். ஓகே, நம்ம வந்து இதை பற்றி வந்து நம்ம வந்து சொல் சூப்பராக ஒரு ப்ரீமியம் ஃபீல் வந்து நம்மளுக்கு வந்து இது வந்து தரும். ஒரு ஆப்பிள் ஏர் பாட்ஸ் அதை க்ளோன் மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், ஒரு திறக்கம் வந்து ஈஸியாக இருக்குது. எல்லாம் பாருங்கள், ஈஸி தான். இப்படி திறந்துட்டு லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணால் மூடிக்கும். நான் அவ்வளோதான் திறக்கிறது, இப்படி திறந்து இப்படி மூடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. இதோட வெளியே வந்து அவுட்லுக் பார்த்து நம்ம வந்து எல்லாமே சொல்கிறோம். இந்த இயர்ஃபோன் இயர்பட்ஸ் இந்த பட்ஸ் எப்படி இருக்குன்னு தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வந்து ரைட் சைட் பீஸ் எடுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தினா வந்து வா, ஒரு சூப்பராக ஒரு லுக், கிளாஸியான ஒரு லுக்கு சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க இவங்க TWS கிட்டேருந்து. நான் வந்து இந்த மாதிரி ஒரு எதிர்பார்க்கல, நான் இந்த மாதிரிலாம் வந்து தருவாங்களான்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஒரு கம்ஃபர்ட் ஃபீலிங் வந்து இது வந்து தரும். வா, சூப்பராக இருக்குது. சிங்கிள் பட்டன் தான் தந்துருக்காங்க. சிங்கிள் பட்டனே பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து மல்டி ஃபங்க்ஷனல் பட்டன். வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு பட்டனே வந்து கால் வந்து அட்டன் பண்ணலாம், கால் வந்து பேசலாம், கால் வந்து கட் பண்ணலாம், மியூசிக் வந்து ப்ளே பாஸ் பண்ணலாம், மியூசிக்கை வந்து ஸ்கிப் பண்ணலாம், ஃபார்வர்ட் பண்ணலாம், ஃபார்வர்டு வந்து ப்ரீவியஸ் சாங் வந்து கேட்கலாம். எல்லாமே வந்து ஒரு சிங்கிள் பட்டன்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் சைட் பட்டனும் இருக்குது. லெஃப்ட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து இருங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு இயர்பட்ஸும் நான் எடுக்கிறேன். இது வந்து லெஃப்ட், இது வந்து ரைட்டு. இப்படி வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து இப்படி தான் வந்து காதில் மாட்டணும். இந்த சைட்லேருந்து இது வந்து ரைட்டு, இது வந்து லெஃப்ட்டு, ரெண்டுமே சிங்கிள் பட்டன் தான். இதே மாதிரி தான் இதில் கொடுத்துருக்கோ இதில் கொடுக்கோ வந்து தான் நீங்கள் வந்து தனித்தனியாக வந்து ஒரு டைம் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா சேம் டைம் ரெண்டுமே வந்து நீங்கள் ஒரே நேரத்தில் வந்து லாங் ப்ரெஸ் இந்த ரெண்டு பட்டனையும் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டுமே வந்து யூஸ் பண்ணி ஒரே டைமில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா தனியாக சிங்கிள் இது ஒன்று தனியாக, இது ஒன்று தனியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு வந்து ஒரு தனித்தனி நீங்கள் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து ரைட்டை வந்து தான் நீங்கள் வந்து அதிகமாக யூஸ் பண்ண முடியும். ஏன்னா வந்து ரைட்டில் மட்டும்தான் வந்து மைக் ஃபங்க்ஷன் இருக்குது. ஏன்னா இந்த ரைட்டில் மட்டும்தான் வந்து மைக் இருக்குது. இங்கே வந்து ஒரு ஹோல் வந்து கொடுத்துருக்காங்க. பட் வந்து அது எதுக்குன்னு தெரியல, வந்து கழட்டினா தான் தெரியும். நம்ம கல்ட்ரலுக்குலாம் பெரிய ஆள் கிடையாது. நம்ம இதோட வெளியே அவுட்லுக் எல்லாமே பற்றி பேசியாச்சு. இல்லை பார்த்தீங்கன்னா மைக் இருக்குது, இது வந்து மைக் இல்லை, வெறும் வந்து ஒரு ஸ்டீரியோ, வெறும் வந்து மியூசிக் பிளேயர், ஆடியோ பிளேயர், அது மட்டும்தான் வந்து நம்ம பார்க்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மைக் இருக்குது. இது வந்து லாங் ப்ரெஸ் பண்ணால் வந்து கூகுள் லாங் ப்ரெஸ்ஸில் ஒரு 3 times வந்து தொடர்ந்து வந்து டேப் பண்ணால் கூகுள் அசிஸ்டன்ட் ஓப்பன் ஆகும். இது வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ஃபோனில் வந்து பேர் பண்ணி காமிக்கணும்னு தான் நினைக்கிறேன். பட் வந்து பேரிங் குவாலிட்டி வந்து ரொம்பவே வந்து ஒரு மொக்கையாக இருக்குது. நான் வந்து நான் காமிக்கணும் விரும்பல. இது வந்து ஒரு கம்பெனியோட இது, அதனால் வந்து நான் காமிக்கல. இந்த இயர்ஃபோன் வந்து யார் யாருக்கெலாம் செட் ஆகும்னு வந்து நான் சொல்லணும்னு நினச்சின்னா வந்து சீரியஸாக வந்து இந்த இயர்ஃபோனை பற்றி சொல்லணும் வந்து ஒர்த் இல்லை. இந்த இயர்ஃபோன் வந்து யாருக்குமே வந்து செட் ஆகாது. நான் இது வாங்கி ஒரு 1-2 months தான் இருக்கும். இது ஒரு நான் ஒரு 450 கொடுத்து வாங்கினேன். இப்போ வந்து எவ்வளோ இருக்குன்னு தெரியல. நான் அதனால் வந்து இதோட பை லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இது ஒரு ட்ரெண்டியாக கிளாஸியாக இருக்கும் ஒரு ஏர்பாடு. என்னால் வாங்க முடியலப்பா, நார்மலாக ஒன்று வாங்கணும்ப்பானா இந்த மாதிரி ஒன்று வாங்கி வந்து ஸ்டைல் ஸ்டைலாக வச்சுக்கலாம். இப்போ தான் வந்து ஸ்டைலாக இருக்குது. ஆனால் வந்து ரொம்ப வந்து குண்டாக இருக்குது. ஒரு பார்த்தா வந்து ரொம்ப வந்து குண்டாக இருக்குது. இது வந்து சார்ஜிங் வந்து நம்மளுக்கு வந்து என்ன இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னா வெறும் ஒரு சார்ஜிங் கேஸாக தான் வந்து தராங்க.
ஒரு சார்ஜராக வந்து நம்ம பயன்படுத்த முடியாது. இப்போ எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் வந்து இதில் வந்து சார்ஜ் போட்டு வச்சுட்டு நம்ம அப்பமா போகும்போது சார்ஜ் ஏற்றிக்கிறது அந்த மாதிரிலாம் முடியாது. வெறும் ஒரு சார்ஜிங் கேஸ், நீங்கள் சார்ஜ் ஏற்றணுன்னா இதுக்குள்ளே வந்து இடி சொருவிட்டு, அதே மாதிரி இதுலேயும் வந்து இதை இப்படி சொருவிட்டு தான் வந்து யூஸ் பண்ண முடியும். இங்கே நார்மலாக வந்து இது வந்து சார்ஜிங் கேஸாக தான் யூஸ் பண்ண முடியும். இங்கே வந்து சார்ஜ் போட்டுக்கிட்டா சார்ஜ் ஏறும், பிளிங்க் ஆகும், ரெட் கலர் லைட் வந்து பிளிங்க் பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். நான் வந்து இப்போ நான் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் காமிக்கிறேன் எப்படி சார்ஜ் போடுறது, எப்படி அந்த லைட் இருக்குது, ஒரு டிசைனாக ஒரு குவாலிட்டியாக சூப்பராக இருக்குது. இது வந்து பேரிங் ஆப்ஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து லைட் எரியும் பாருங்கள். பாருங்கள் வந்து ரெட்டு ப்ளூ வந்து பிளிங்காக எரியுது. இப்போ வந்து பேரிங் மோடில் இருக்குது. இப்போ தான் ப்ளூடூத் ஆன் பண்ணால் வந்து பேர் ஆகிடும், பட் வந்து ரொம்ப நேரம் ஆகும். இது ஒரு பாருங்கள் இப்போ வந்து நான் ஆன் பண்ணாதுக்குள்ள சார்ஜ் இல்லை, சார்ஜ் வந்து நிற்க மாட்டேங்குது. சார்ஜிங் இதோட வந்து சார்ஜிங் அவசை பற்றி நம்ம வந்து பேசணும்னு பார்த்தீங்கன்னா வந்து சீரியஸாக சொல்லணும்னா சார்ஜிங் வந்து வேஸ்ட்டு தாங்க. இந்த இவ்வளோ நம்ம 450 வந்து நம்ம கொடுத்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கணும். ஆனால் வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ளே டெமோ பீஸாக வந்து நம்ம இதை வந்து வச்சுக்கலாம், பட் இது வந்து ஒத்தே கிடையாது. இது வந்து யாருக்குமே வந்து ஒரு இயர்ஃபோன் வந்து அப்போசிட் ஆகுது. வாங்கணும்னு நினச்சிங்க, ஒரு இதுவாக வைக்கணும், இங்கே வந்து இப்போ நான் வீடியோ எடுக்கிறேன், இப்போ உரமாக வைக்கலாம், ஒரு இது காமிக்கலாம், ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு கெத்து காமிக்கலாம், மாஸ்க் காமிக்கலாம், சும்மா ரோட்டில் வந்து போகும்போது மாட்டிக்கலாம் காதல் அந்த மாதிரிலாம் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இது வாங்கிக்கலாம். கண்டிப்பாக வந்து யாருக்குமே வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து கண்டே பிடிக்க முடியாது, இது வந்து ஒரு ஃபேக்கான ஒரு ப்ராடக்ட்னு சொல்லிட்டு. பட் வந்து இது வந்து கேட்குது, ஒரு நீங்கள் வந்து 1 hour சார்ஜ் பண்ணாலும் சரி, 2 hour சார்ஜ் பண்ணாலும் சரி, ஒரு 10 or 15 minutes தான் வருது. அதுக்குள்ளே வந்து லோ பேட்டரின்னு சொல்லிட்டு ஒரு 2 beep வந்து கொடுத்துட்டு கட் ஆகிடுது. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிறேன், இந்த ஹெட்செட் வந்து வாங்காதீங்க. வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தந்திருக்கேன், நீங்களும் வந்து வாங்கி பாருங்கள் எப்படி இருக்குது. நீங்கள் உங்களோட அனுபவத்தை வந்து எனக்கு வந்து கமெண்ட்ஸில் வந்து தெரியுங்க. இந்த வீடியோ அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ், இதோ நான் வந்து சாம்பிள் பிக்சர்ஸு இதோட வீடியோஸ்லாம் வந்து நான் இப்போ நான் காமிக்கிறேன், அது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக அதை லைக் பண்ணுங்க, பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். நான் அதான் சொல்லுவேன், நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வந்து இப்போ தான் பார்த்துக்கிங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு அடுத்த ரிவ்யூ ப்ராடக்ட்டோட வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வீடியோ. அதே மாதிரி நான் வந்து நான் நிறைய வீடியோ வந்து போட நான் தயாராகேன். உங்களோட கமெண்ட்ஸில் வந்து உங்களோட ஆதரவு வந்து எனக்கு தெரிவிங்க. நீங்கள் லைக் போடுறதா வந்து எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். நீங்கள் மோட்டிவேட் பண்ணால் நான் வீடியோ வந்து ரெகுலராக போஸ்ட் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், what's left and I